ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ட்ரேட் ரூம். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். சென்சிபிளில் வாட்ச் லிஸ்டில் ஓஐ டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஓஐ டேட்டாவை பேஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம சிம்பிளாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் திங், இதுதான் ஓஐ டேட்டா. இதில் நீங்கள் எப்படி இதை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்சிபிள் வாங்க, sensible.com வாங்க. லோடிங், லோடர், லாகின் பண்ணுங்க. புரோக்கர் பிளாட்ஃபார்ம் இருந்தால் புரோக்கர் பிளாட்ஃபார்மில் பண்ணிக்கலாம், இல்லைன்னா டைரெக்டாக நீங்கள் கூகுள்லேயும் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி லாகின் பண்ணதுக்கப்புறம் இங்கே வாட்ச் லிஸ்ட்டுக்கு வாங்க. ஸோ சார்ட் வந்து கிட்டத்தட்ட லோட் ஆயிடுச்சு. ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம்லேருந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் பாயிண்ட் ரேடே. இங்கே இது அன்டிக்காக இருக்கும். ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது இதை ஓஐ ப்ரொஃபைலில் டிக் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் இன் ஓஐ வச்சிங்கன்னா அப்போ என்ன சேஞ்ச் ஆகுது அப்படின்னு காமிக்கும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வச்சிட்டிங்கன்னா கரண்ட்டாக சேஞ்ச் எல்லாம் சேர்த்து என்ன ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வரும், சேஞ்ச் என்ன, யார் பில்ட் ஆகிட்ருக்கா, புட் ரைட்டர்ஸா கால் ரைட்டர்ஸா அப்படின்னு. ஸோ ரெட் கலர்னா கால் ரைட்டர்ஸ், கிரீன் கலர்னா புட் ரைட்டர்ஸ். ஸோ லைக் இந்த இடத்துக்கு மார்க்கெட் வந்திருக்கு, நீங்கள் பை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வைங்க. ஸோ அந்த டைமில் ஓஐ என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். ரெட் கலர் அதிகமாக இருக்கா, கிரீன் கலர் அதிகமாக இருக்கா? ரெட் கலர் அதிகமாக இருந்தால் இங்கே ரிவர்சலுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ பெட்டர் செல் பை சைடு பிளானை ட்ராப் பண்ணிக்கங்க, இல்லைனா ஹெவி குவான்டிட்டியில் போகிறவங்க குவான்டிட்டியை மினிமைஸ் பண்ணிக்கோங்க. அதே இப்போ ரெட் கலர் அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே பையிங் பிளானை நீங்கள் ட்ராப் பண்ணிட்டீங்க. செல்லிங் பிளானுக்கு சிம்பிளாக ஒரு ட்ரெண்ட் பிரேக் அவுட், இங்கே நம்ம ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆகுது, கிட்டத்தட்ட ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி பிரேக் ஆகுது. ஸோ இந்த பிரேக்கு நீங்கள் செல் என்ட்ரி எடுக்கலாம். இல்லை அப்படின்னா சிம்பிளாக ஒரு மூவிங் ஆவரேஜ் வச்சுக்கோங்க. ஸோ இண்டிகேட்டர் நீங்கள் ஆல்ரெடி என்ன யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ அதுவே யூஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் என்ட்ரி டைமில் இது மேலே ஒரு பார்வை வச்சுங்க. நான் இங்கே 9 EMA வச்சுருக்கேன், நீங்கள் 9 வைக்கிறேன்னா 9 வைக்கலாம், 8 இல்லைனா 20, இந்த மாதிரி உங்களுக்கு எந்த இண்டிகேட்டர் மூவிங் ஆவரேஜ் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை வச்சுக்கோங்க. ஸோ 20 வச்சுருக்கோம், இங்கே பிரேக் ஆகுது லெவல் 26-230. ஸோ 26-250 என்ன, ரெட் கலர் அதிகமாக இருக்குது. 26-200 ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் டார்கெட் 26-200 வரைக்கும் தான் பிளான் பண்ண முடியும். ஸோ இமீடியட்டாக அந்த 26-200 பிரேக் பண்ணிருச்சுன்னா இங்கே சேஞ்சஸ் வருதா அப்படின்னு பாருங்கள், வரலன்னா ரிவர்ஸ்க்கான சான்சஸ் அதிகம்னு புக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட என்ட்ரி பாயிண்ட்ஸை டிஃபைன் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே 26-100 பை வருது. ஸோ அப்போ இங்கே க்ரீன் அதிகமாக இருக்குது, அப்போ நீங்கள் இந்த இடத்துல பை பண்ணலாம். ஸோ ஈஸியாக ஒரு நல்ல அப்மோ கிடைக்குது. அதே மாதிரி பாருங்கள், 25-900 பை வருது, க்ரீன் பேர் பெருசாக இருக்குது. ஸோ பை போகலாம். ஸோ அகெயின்ஸ்ட் இதுக்கு இந்த பிரேக் அவுட் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா பிஎஸ் கேல்பர் பார்த்தீங்கன்னா இங்கே க்ரீன் அதிகமாக இருக்குது, நம்மளுக்கு செல் சைட் ட்ரேட் வருதுன்னா இட் கேன் பி அ ட்ராப், சேஃப் பிளேயர்ஸ், ஓகே இது ட்ராப் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம் அப்படின்னு அவாய்ட் பண்ணிக்கங்க. என்ட்ரி எடுத்த வேகத்தில் ரிவர்ஸ் ஆக ஆரம்பித்தாலும் ரொம்பலாம் யோசிக்காமல் எக்ஸிட் ஆகியும் பழகுங்க. ஸோ இது சென்சிபிளில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு இண்டிகேட்டர். ஸோ இவங்களுக்கு கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ மார்க்கெட்டோட கீ லெவல்ஸ் பாருங்கள், இங்கே 26-500 இது வந்து இன்னைக்கு ஓஐ டேட்டா, அன்னைக்கு டேட்டாவும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் இப்போ காமிக்கிறேன். ஸோ இங்கே செல் ட்ரேட் எடுக்கலாமா எடுக்கிறோம், 26-500 க்ரீன் பார் பெருசாக இருக்குது. ஸோ புட் ரைட்டர்ஸ் ஹெவியாக இருக்காங்க. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் கண்டிப்பாக மேலே தான் போகும், அழகாக மேலே போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த ஓஐ டேட்டாவை பேஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ட்ரேட்ஸை பிளான் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ட்ரேட் இன்னுமே சூப்பராக பியூட்டிஃபுல்லாக அமையறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ கண்டிப்பாக இந்த ஓஐ டேட்டாவையும் உங்கள் ட்ரேட்ஸையும் கம்பைன் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இல்லை பெருசாக ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ரெட் பார் பெருசாக இருக்கா, க்ரீன் பார் பெருசாக இருக்கா? ரெட் பார் பெருசாக இருக்குன்னா
செல் சைட் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். க்ரீன் பார் பெருசாக இருக்குன்னா பை சைட் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ரெண்டு பாருமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் விட்டுருங்க, இல்லை குவான்டிட்டி கம்மி பண்ணிக்கங்க, சைட்வேஸ்க்கான சான்சஸ் அதிகம். இவ்வளோதான் இதில் விஷயம். ஸோ இந்த வீடியோவை நான் 5 மினிட்ஸ் அதிகம் தான். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், செக் பண்ணி பாருங்கள்.